அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபேமஸ் சேனல்லேருந்து பஷீரா. அட்வான்ஸ் சீத் முபாரக். இன்றைக்கி கிறிஸ்பி க்ரன்ச்சி சிக்கன் ஃபிங்கர்ஸ் பார்க்க போகிறோம். இஸ்தா இருக்குது, பார்க்கலாமா? என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் ஒரு நான் 500 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன், போன்லெஸ் சிக்கன். அப்படியே ஒரே பீஸா அதை நான் இப்போ தட்டி லூஸ் ஆக்கிக்கிறேன். இந்த மசல்ஸ் எல்லாம் நான் லூஸ் ஆக்கிட்டேனாக்கா க்ரன்ச்சியாக இருக்கும், திக்காக இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பி க்ரன்ச்சியாக வரும். இப்போ எல்லாத்தையும் நான் லூஸ் பண்ணிக்கிட்டேன். திக்காக இருக்கிற இடம்லாம் அடிச்சுங்க, ரொம்ப லூஸ் பண்ணாக்கா செதஞ்சிரும், அதனால் பார்த்து மீடியமாக பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை ஃபிங்கர்ஸ் மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணிக்குவேன். எல்லாத்தையும் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலானுமா. இது மேரினேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். இது மொறுமொறுப்பாக பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். KFC சிக்கன் மாதிரி இருக்கும், உள்ளே ஜூஸியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பி க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த டிப்பில் முக்கி சாப்பிட்றதுக்கு டிப்பு கூட வேறு மாதிரி. இது மிக்சிங்கில் பண்ணி காட்டுறேன். இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்துட்டேன், ஒரே சைஸாக எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் சைடில் உள்ள சிக்கன்லாம் நான் எடுத்துட்டேன். இப்போது நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப் தயிர். அது வந்து நான் மோரில் தான் ஊற வைக்கணும், தயிரில் ஊறக்கூடாது. இப்போ அந்த மோர் பதத்துக்கு நம்ம அடிச்சிக்கலாம். எவ்வளோ தயிர் ஊற்றினோ அதே இதில் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன், உப்பு போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு, மிளகாத்தூள் போடுறேன், கரம் மசாலா போடுறேன், பெப்பர் போடுறேன், மிளகுத்தூள். ஒரு முட்டையை உடச்சி அதிலே ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டேன் நான். இப்போ நல்லா வந்து ரெண்டு பல்ஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன், ரொம்ப அடிக்கலை, மோர் பதத்துக்கு அடிச்சுட்டு வந்து இப்போ இந்த கண்டெய்னரில் ஊற்றிக்கிறேன் நான். இது வந்து நல்லா லூஸாக தான் இருக்கணும், மோர் பதத்தில் தான் இருக்கணும், அப்போ தான் அது வந்து நல்லா சோக் ஆகும். ஊறி எடுக்கிறதுக்காக அந்த சிக்கன் வெட்டி வச்சதெல்லாம் நான் அதில் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா டிப் பண்ணி நல்லா ஊற வச்சு மூடி வச்சிடலாம். நல்ல ஜூஸியாக இருக்கும், எல்லா ஜூஸும் அப்சர்வ் பண்ணிக்கும். அது சிக்கனில் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நம்ம வடிச்சிட்டோம், முதலே வடித்து கட் பண்ணி வடித்தாச்சு. இப்போ இந்த ஜூஸி மட்டும்தான் அந்த சிக்கனுக்குள்ளே அப்சர்வ் ஆகிருக்கும். இந்த பாலில் கூட இது பண்ணலாம், பால் முட்டையில். ஆனால் நான் வந்து புளிப்புக்காக தயிர் சேர்த்துருக்கேன். இன்னும் புளிப்பு வேணும்னா நீங்கள் சாட் மசாலா, லெமன் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வினிகர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பண்ணலை. இப்போ மைதா ஒரு 8 ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன், 4 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன், பிரெட் கிராம் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி இது மசாலா பிரெட் கிராம், இதில் கரம் மசாலா, பெப்பர், மிளகாத்தூள் எல்லாம் இருக்குது. இதில் வெங்காயம்லாம் இருக்குது, ஆனியன் வெங்காயம்லாம் இருக்குது. இப்போ நான் கார்லிக் பவுடர் போட்டுக்கிறேன், பூண்டு பொடி, வெங்காயப்பொடி, பூண்டு பொடி போட்டுக்கிறேன், மிளகு போட்டுக்கிறேன், அதுலேயும் உப்பு போட்டுக்கிறேன் நான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் தேவைன்னா நீங்கள் கலர் போட்டுக்கலாம், இந்த கலர் இருக்கக்கூடாது, இந்த நேச்சுரலாகவே இருக்கும் ஃப்ரை, அது கோல்டன் ஃப்ரை வர்றது. கலர் போட்டாக்கா வேறு மாதிரி இது வந்துடும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பங்காக பிரிச்சுக்கிறேன் நான். ஏன்னா இது வந்து டபுள் டிப்பு, கோட்டிங் வந்து டபுள் கோட்டிங் இதில் கொடுக்கணும் உங்களுக்கு, டபுள் ஃப்ரை இது. அதுக்காக நான் இதை ரெண்டு பங்காக பிரிச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் ஊற வச்சு 4 ஹவருக்கு மேலே ஊறிட்டு வந்துருச்சு, மேரினேட் ஆகிடுச்சு. இது ஃபுல் நைட் வச்சா கூட நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் தண்ணியெல்லாம் அதெல்லாம் வடிச்சிட்டு ஜூஸியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ இந்த இதில் போட்டுடலாம்.
இந்த கோட்டிங் கொடுக்குற மாவு கலந்து வச்சதில் போட்டுடலாம். நல்லா போட்டுட்டு மேலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாவெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும், அதில் ஒட்ட வைக்கணும். ஒட்ட வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம கீழே உதுத்து விட்டுறணும். எண்ணெயில் தூள் தூளாகும், அப்புறம் உள்ளே இழுக்காது. அதனால் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா உதறி விட்டுறணும் மாவெல்லாம் அப்சர்வ் ஆன வரைக்கும். இதே மாதிரி நான் எல்லா ஸ்டெப்பையும் எடுத்து பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருந்தா நினச்சாலும் டக்குன்னு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ஊற வச்சுட்டு நான் இந்த மாதிரி கோட்டிங்கில் கோட்டிங் மிக்சிங் வச்சுருந்து அப்பப்போ பண்ணி ரெண்டு ஃப்ரை பண்ணி கொடுக்கணும்னா கொடுக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி நல்லா உதறி எடுத்துடணும். அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்குது, எக்ஸ்ட்ராலாம் கீழே விழுந்து விழுந்துடணும். அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளவர்லாம் இப்போ எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சிடுறேன். எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது செகண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறேன். இப்போ முதல்ல எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த செகண்ட் கோட்டிங் கொடுக்குறேன். அது கட்டி நான் பேனை வச்சுட்டு நல்லா காய வைக்கிறேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடணும், ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஆகட்டும். செகண்ட் கோட்டிங் கூட நான் எல்லாத்தையும் உதுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் கோட்டிங் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், அது இப்போ செகண்ட் கோட்டிங். இதே மாதிரி ஃப்ரை பண்ணுறது கூட டபுள் ஃப்ரை தான் இது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கலர் சேஞ்ச் ஆகாமல், அதுக்கப்புறம் சாப்பிட்ற நேரம் நம்ம இது பண்ணலாம். இப்போ நான் இந்த டிப் ஒன்று பண்ண போகிறேன். மயோனைஸ் வச்சுருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் கெச்சப் போட்டுக்கிறேன், டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கிறேன். போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதுதான் இதோட டிப். இது ஆல்ரெடி இப்போ ஃப்ரை பண்ணி நம்ம ஹாட்டாக சுட சுட பரிமாறுறதுக்காக நம்ம முதல்ல டிப்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு போடணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நீட்டமாக வச்சுருக்கிறேன், நீங்கள் ஷார்ட்டாக கூட பண்ணிக்கலாம். இந்த லெவல்லையும் நீங்கள் எடுத்துடலாம். டபுள் ஃப்ரை பண்ணுறதுக்காக இருந்தால் இந்த கலர் இந்த மாதிரி கலரில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ட்ரை ஃப்ளோரில் பண்ணால் தான் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும். நல்லா மாவு பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம முக்கி எடுத்தோம்னா பஜ்ஜி மாதிரி வந்துடும். இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னோடய ரெசிபீஸ்லாம்? பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தம்ஸ் அப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். எது தேவையோ அதை சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் கேளுங்கள். இப்போ எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நீங்களே இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ டபுள் ஃப்ரை பண்ணலாம் நம்ம மறுபடியும். உங்களுக்கு டபுள் ஃப்ரை எனக்கு தேவையில்லை, டபுள் ஃப்ரை இப்போ நான் வந்து உங்களுக்காக ஒரு ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன். மறுபடியும் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
நல்லா இருக்கா பாருங்கள். இப்போ நான் அது இது பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஹீட்டாக இருக்குது, கையில் தொடவே முடியல எனக்கு, ரொம்ப சூடாக இருக்குது. எப்படி டிப் பண்ணி இது பண்ணுற பாருங்கள், உடனே பசங்க சாப்பிடுவாங்க நல்லா. அதை பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குது, ஜூஸியாக சீஸியாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிள் ரெசிபி இது. இன்ஷால்லா அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.